ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வீட்டில் பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்படுவார்கள். ஏழ்மை நிலை வாட்டும், கடன் தொல்லை வாட்டும், குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் அவர்களுக்கு கடவுளின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு அவர்கள் வேண்டிய அனைத்தும் கிடைத்து குடும்பத்தின் நிலையே தலைகீழாக மாறிவிடும். அது என்ன விஷயம் என்று தற்பொழுது பார்க்கலாம். பெண்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு கட்டாயம் இரண்டு கால்களையும் சுத்தப்படுத்திவிட வேண்டும். அவர்கள் சிறிது நேரத்துக்கு முன்பு குளித்திருந்தாலும் சரி, கட்டாயம் இரண்டு கால்களையும் கழுவிவிட வேண்டும். அதன் பிறகு ஒரு துணியை எடுத்து அந்த கால்களை துடைத்துவிட்டு கட்டிலின் மேலோ மேசையின் மீதோ அமராமல் தரையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து கிழக்கு நோக்கி உட்கார வேண்டும். அதன் பிறகு இந்த ஒரு சில வரிகளை நாம் கடவுளிடம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் யார் யார் என்னென்ன விஷயங்களை கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த விஷயம் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் யார் யார் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்தாரோ அந்த வேண்டுதல் அனைவருக்கும் நிறைவேற வேண்டுமென ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிறருக்காக வேண்டும் பொழுது நம்முடைய வேண்டுதலை கடவுள் ஏற்பாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஏற்பார். யார் யார் என்னென்ன வேண்டுகிறாரோ என்று சொல்லும்போது அதில் உங்களுடைய வேண்டுதலும் சேர்ந்துதான் அடங்கும். ஆகவே எந்த ஒரு நிமிடம் மற்றவர்களுக்காக நீங்கள் யோசிக்க தொடங்கிவிட்டீர்களோ அங்கேயே நீங்கள் கடவுளுக்கு மிக பிடித்தமான நெருக்கமான ஒரு ஆளாக மாறிவிடுகிறீர்கள். அதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் வேண்டக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருக்காக வேண்டினீர்களோ அவர்களுக்கும் கட்டாயம் அது செல்லுமாறு கடவுள் பார்த்து கொள்வார். அதேபோல் எப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு செல்கிறோமோ அங்கு போய் என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பது வேண்டுவது ஒரு சாதாரணமான இயல்பான ஒன்றுதான். அப்படி செய்யாமல் இந்த உலகத்தில் எல்லாருடைய குடும்பமும் நன்றாக செழிப்பாக இருக்க வேண்டும், என் குழந்தைகள் போல் எந்தெந்த குழந்தைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எந்தவிதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது, கட்டாயம் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் செல்ல வேண்டுமென நாம் கடவுளிடம் வேண்ட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் கடவுள் மற்றவர்களுக்காக வேண்டக்கூடிய உங்களது மனப்பாங்கை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் உடனே நிறைவேற்றி கொடுப்பார். இது கடவுளை ஏமாற்றுவதற்கு சமமல்ல. நான் மற்றவர்கள் மீதும் அன்பாக பாசமாக இருக்கிறேன், மற்றவர்களும் என்னை போல் சமமான ஆட்கள்தான் என நாம் கடவுளிடம் முன்வைப்பது. எனவே பெண்கள் இரவில் தூங்குவதற்கு முன் 5 முதல் 10 நிமிடம் பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என சொல்வதன் மூலம் அதில் அடங்கக்கூடிய நாமும் எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் பெற்று நமது குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.